Hi friends, welcome to Azhagiya Illam. இன்றைக்கி நம்ம கஜூன் ஸ்பைஸ் பொட்டேட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்டியான ஒரு டிஷ் இது. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னர் கூட நம்ம இதை சாப்பிட்லாம். நல்ல பொட்டேட்டோ சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 6-7 உருளைக்கிழங்கு தோலோடு எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். பேபி பொட்டேட்டோ டூஸ் கிடச்சா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், அது நான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு 2-3 விசில் விட்டால் போதும், நமக்கு அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வேகணும், பட் ரொம்ப குழையக்கூடாது. அதுக்குள்ளே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். மைதா மாவு 1/2 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் எடுத்துருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கோம், அப்புறம் மிளகுத்தூள், இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, அப்புறம் இது வந்து கார்லிக் பவுடர் எடுத்துருக்கேன். இது நமக்கு அப்படியே ரெடிமேடாக கிடைக்கும், அதை எடுத்துருக்கோம். இது சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர், இது சில்லி சாஸு, வெஜ் மயனைஸ் எடுத்துருக்கோம், உப்பு கொஞ்சம், பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம், காய்ச்சின பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து குக்கரில் பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் ஆறின உடனே நம்ம வந்து தோலெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கையால் ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுக்கணும், இப்படியே அழுத்தி விடணும். அந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப உடஞ்சிடக்கூடாது. இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் அழுத்தியாச்சு. ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1/2 கப்பு போட்டுக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், மிக்ஸ்டு ஹர்ப் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு, ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ண வச்சு, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே இந்த பொட்டேட்டோவை எடுத்து நம்ம இப்படி டிப் பண்ணி, இந்த பேஸ்டில் டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பொட்டேட்டோவும் போட்டு நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இந்த பொட்டேட்டோஸ்லாம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டு எடுக்கிறோம். இப்போது நம்ம வந்து கடைசியில் கொஞ்சமாக அந்த ஆயிலில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன், அந்த பட்டர் டேஸ்ட்டுக்காக. இதை வேணும்னா செய்யலாம், இதெல்லாம் ஆப்ஷனும் தான். ஸோ அவ்வளோதான், நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா பொட்டேட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெஜ் மயனைஸ் நான் வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/2 ஸ்பூன், சால்ட்டு கொஞ்சம், இது வந்து கார்லிக் பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, இது வந்து சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடணும் மயனைஸோட. நமக்கு வந்து அப்படியே கலர் வந்து கொஞ்சம் டர்ன் ஆகும் நல்லா பிங்கிஷாக. ஸோ இப்போ வந்து இது வந்து இது ஒரு கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம பொட்டேட்டோ மேலே ஊற்றுறதுக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பால், அதுக்காக தான் நம்ம காய்ச்சின பால் எடுத்துருக்கோம். அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வந்து பால் ஊற்றி நம்ம வந்து கலக்கிக்கணும். நான் எடுத்த பால் ஃபுல்லாகவே நான் வந்து ஊற்றிட்டேன் இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இப்போ இந்த எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோ மேலே நம்ம வந்து நம்மளுடைய சாஸை அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். வாவ், சூப்பராக இருக்கும் இந்த மயனைஸ் சாஸு. எல்லாத்து மேலேயும் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தூவி விட்டு, ஆனியன் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சோம், ஆனியனை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறோம். கார்னிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரான நமக்கு ஒரு இந்த பார்பிக்யூ நேஷன் ஸ்டைல் கஜூன் ஸ்பைஸ் பொட்டேட்டோ கிடைக்குது. சூப்பர் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு.
செஞ்சு பாருங்கள். நன்றி.